இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்குள்ள சர்க்கார் படத்தின் இசை வெளியீட்டு விழா அடுத்த மாதம் அக்டோபர் 2 நடைபெற உள்ளது. ஏஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ள இந்த படத்திலிருந்து செம்டாங்காரன் என்ற பாடல் மட்டும் கடந்த செப்டம்பர் 24 வெளியாகியிருந்தது. இந்த படத்தின் அனைத்து பாடல்களையும் பாடலாசிரியர் விவேக் தான் எழுதியிருக்கிறார். இவர் ஏற்கனவே விஜய் நடித்த மெர்சல் படத்தில் இடம்பெற்ற ஆலப்புறான் தமிழ் என்ற பாடலை எழுதியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆலப்புறான் தமிழ் பாடல் ரசிகர்கள் எந்த அளவிற்கு கவர்ந்தது என்பது தெரியும். எனவே சர்க்கார் படத்தில் விவேக் தான் பாடலாசிரியர் என்றதும் ரசிகர்கள் அனைவரும் மெர்சல் படத்தில் இடம்பெற்ற பாடலை விட ஒரு மாஸ் பாடல் இந்த படத்தில் இருக்கும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் சமீபத்தில் வெளியான செம்டாங்காரன் பாடல் பெருமையான ரசிகர்களை கவர்ந்தாலும் ஒரு சிலர் இந்த படத்தின் பாடல் வரிகள் புரியவில்லை என்று குறை கூறி கலாய்த்து வருகின்றனர். இந்நிலையில் செம்டாங்காரன் பாடலை பற்றி விமர்சிக்கும் நபர்களுக்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிலளித்துள்ள பாடலாசிரியர் விவேக், விமர்சனங்களை கண்டு நான் வெட்கப்பட போவதில்லை. படத்தை பார்த்துவிட்டு அப்போதுதான் எழுதியவர்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் வருங்காலத்தில் நீங்கள் விரும்பியவாறு பாடலை எழுதுகிறேன் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் இதை பற்றி உங்களோட கருத்துல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணா நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.